ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கைப்பற்றியுள்ளது. மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலில் அமர்கிறது பாரதிய ஜனதா. உலகிற்கு ஜனநாயகத்தின் மாண்பை எடுத்துரைக்கும் இந்திய திருநாட்டின் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி பலத்த பாதுகாப்புடன் நேற்று காலை தொடங்கியது. பிற்பகல் வாக்கில் தெளிவான முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்தது. அதன்படி பாரதிய ஜனதா கட்சி 230 அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. அக்கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் 290 அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதனால் பாரதிய ஜனதா தலைமையில் ஆட்சி அமைவது உறுதியாகியுள்ளது. தென் மாநிலங்களை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி கேரளாவில் முதல் முறையாக கால் பதித்துள்ளது. ஆந்திரா, கர்நாடகா மட்டுமல்லாது தெலங்கானாவிலும் அக்கட்சி குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கத்தில் அக்கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்பார்த்த இடங்களை பெறவில்லை. குஜராத், இமாச்சல், டெல்லி ஆகியவற்றில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுள்ளது. ஆட்சி அமைப்பது குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.